அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழும்பது. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கல்வி முக்கியமா முக்கியம் இல்லையா என்கிற தலைப்புல வந்து நீயா நானா விஜய் டிவி தொலைக்காட்சியில வந்து ஒரு விவாதம் வந்து நடைபெற்றது. அந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா, அதை நம்மளே சொன்ன மாதிரி கல்வி முக்கியமா முக்கியம் இல்லையா ரெண்டு தரப்பு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு, படிப்புன்னு அவ்வளவு முக்கியம் இல்ல, எல்லாரும் படிச்சா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதம் உட்காந்து நான் பேசுறாங்க. அதுல வந்து அவங்க அவங்க தரப்பு நான் கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசியிலிருக்கவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன. பசியோடு இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். இதுதான் அவர் சொல்கிறார், ப்ரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் தான் அவர் இதை தான் சொல்கிறார். உடனே உடனே கோபிநாத் அவர்களுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுது. நீங்கள் வந்து தமிழக அரசோட இலவச பஸ் பாஸை பயன்படுத்திருக்கீங்களா, சீருடையை பயன்படுத்திருக்கீங்களா, பேக்கை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எதையா பேருந்தை பயன்படுத்திருக்கீங்களா, இப்படி பல கேள்விகள் அடுக்கிற கேள்வி, இது எதுவுமே பயன்படுத்துறது உங்களால் இந்த குழந்தைகளோட மனோநிலையை இந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பை உங்களால் கணிக்கவே முடியாது என்று அந்த பொண்ணு வந்து நீங்கள் உங்களோட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்தர்றாரு. உடனே அடுத்த இன்னொருத்தர் எதிர்த்தரப்பில் வந்து விவாதம் வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டு தரப்பு மாணவர்கள் வந்து கணக்கெடுக்கிறாங்க. அந்த ரெண்டு ஃபீட்பேக் வந்து எடுக்கிறாங்க. அந்த ஃபீட்பேக்கில் வந்து ஒரு தரப்பு மாணவர்கள் வந்து காலேஜ் வேஸ்ட்டு, இந்த காலேஜ் ஒர்ஸ்ட்டு, ஒரு எதுவுமே இல்லை இது ஆசிரியர்கள் தரமா இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு மாணவர்கள் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஆசிரியர்கள் தரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டும் ஒரே யூனிவர்சிட்டியில் இரு தரப்பில் வந்து கோரிக்கை வந்து ஃபீட்பேக் வந்து முன்வைக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலேயும் எல்லா அந்தஸ்துலையும் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வந்து வாய்ப்பே கிடைக்காம மறுக்கப்பட்டு கிடக்கிற அந்த குழந்தைகள் அந்த மாணவர்கள் அவங்களோட பதில்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒன்று இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு ப்ரிவிலேஜ் லைஃப்மா. எனக்கு எங்க அப்பா அம்மாக்கு வேலை கிடைக்கணும், ஒரு வீடு இருந்தா பாக்கணும், அந்த அந்த வாழ்க்கை இங்க எல்லாருக்கெல்லாம் கிடைச்சிடல. ஆனா குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. அது ஒரு ஃபேன் கிடைச்சா கூட அவங்க வந்து பொக்கேஷமா நினைக்கிறாங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க என்று சொல்லியிருக்காரு. இதுல வந்து ரெண்டு கருத்து வந்து நான் உங்களோட பதிவு பண்ணேன். கல்வி முக்கியமா முக்கியம் இல்லையா? நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை. இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும், நான் கேக்குறேன். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. ரெண்டு கருத்தை வந்து உங்களுக்கு முன்வைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கு இவ்வளோ சிறப்புகள் இவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தி கல்விக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை வந்து ஆணித்தரமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து நம்புது. அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது, அதை செயல்பட்டு அதுக்கான அச்சீவ்மெண்ட் வந்து அடைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கல்வியில் வந்து பயங்கர உயரத்தில் வந்து போயிட்டு இருக்கோம் என்பது வந்து நம்மளால் புரிஞ்சு முடியும். மற்ற மாநிலத்தோட கல்வியில் வந்து நம்ம முன்னோடியாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் இந்த இது போன்ற வந்து ஸ்பெஷலாக வந்து கல்விக்கு நிறைய திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆண்ட அரசுகள் வந்து செஞ்சுருக்காங்க. அது குறிப்பாக வந்து வந்து காமராஜர் துவங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து கல்விக்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் ஒரு சமூகம் வந்து ஒரு குடும்பம் வந்து அப்படியே தலைகள் மாற்றம் நிலகணும் நடக்கணும் அப்படின்னா அது கல்வி மட்டும்தான் சாத்தியம். அது கல்வியால் வந்து நிறைய விஷயம் வந்து சாதிக்கப்பட்டிருக்கு. அதே நீயான நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு வந்து எங்க அம்மா வந்து வீடு சொல்ற வேலையை பாக்குறாங்க, ரொம்ப ஏழ்மையான இல்லை. அந்த பொண்ணு வந்து இப்ப வந்து அடுத்த நிகழ்ச்சியில் கலந்துறாங்க. அவங்க வந்து மருத்துவராக ஆசைப்படுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருந்துட்டு இப்ப ரெகுலர் ஸ்கூல் போக கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ஒரு அக்காவை கூப்பிடுறேன். லெட் மீ வெல்கம் அவர் பிலவ்ட் டாக்டர் சங்க. இந்த சேனல் தான் சங்க உட்கார்ந்தாங்க. இதுதான் இதுவா இவங்க இப்ப டாக்டர். அவர் மருத்துவர் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மருத்துவர் ஆயிட்டாங்க. கல்வி மட்டும்தான் என் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்குங்கிறத அந்த பொண்ணு வந்து ஆடித்தனமாக அந்த நியானானா நிகழ்ச்சியிலேயே வந்து தெரியப்படுத்திருக்காங்க. எனவே வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது ஸ்கில்ஸ் டெவலப் அவங்களுக்கு பேஷனு இதெல்லாம் வந்து நிறையா சொல்கிறாங்க. இன்றைய சூழலை வந்து தமிழக அரசாங்கமே வந்து அவங்களுக்கு வந்து கலை பண்பாட்டு ரீதியாக வந்து நிறைய உதவிகள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி அவங்களுக்கு எதை திறமை இருக்கா இந்த திறமையை நீ வளர்த்துக்கோ
என்று சொல்லி, இது மட்டும் உனக்கு முக்கியம் இல்லை, கல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கல்விதான் முக்கியம் என்பதை சொல்ற மாதிரி உனக்கு இருக்கிற திறமையும் வளர்த்துக்கோ, கல்வியும் முக்கியம் என்கிற இடத்திற்கு வந்து இப்ப தமிழக அரசு வந்து நகர்ந்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு குக்கிராமத்துல பிறந்த என்ன இந்த உலகத்துக்கே தெரிவிச்சது கலை திருவிழாவில் நான் பாடின பாட்டு தான். இந்த கலை திருவிழாவால் திரைப்படத்திலே வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிடுறாங்க. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை வந்து தட்டி எழுப்ப வேண்டிய இடத்துல வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கு. அந்த வேலையை இப்ப தமிழக அரசு செஞ்சிருக்கு. இந்த பேசனுக்கும் கல்விக்கும் வந்து எந்த முரண்பாடுகள், அது ரெண்டு நேர் திசையில வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா அதுக்கு கல்விக்கு அதுக்கு தொடர்படுத்தவே முடியாது, கல்வி படிச்சே வரும். இப்ப நான் கபடி விளையாட்டுல வந்து இருக்கேன், நாங்க வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல எங்க சக நண்பர்கள்ட்ட பேசிக்கிறது என்னன்னா, கபடி ஒரு புறம் இருந்தாலும் கல்வி வந்து மறுபுறம் இருந்தே ஆகணும். கல்வி இருந்தால் மட்டும்தான் கபடியில் நீ சாதிக்க முடியும். கபடி வந்து உன்னுடைய ஆர்வமாக இருக்கலாம், கல்வி தான் உன்னோட முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம். ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை வந்து நாங்கள் ஆணித்தரமாக வந்து நம்புகிறோம். ஒரு தலைகீழ் சமூக மாற்றம் நடைபெறணும் அப்படின்றத வந்து நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்தேன், நிறைய பேசுவேன். அதில் இன்னொருத்த குறிப்பாக வந்து சொல்கிறாரு, இப்போல்லாம் படித்து முடிச்சுட்டு போயிட்டான், படித்து முடிச்சுட்டு போயிட்டா வந்து அடிப்படை வேலை செய்கிறதுக்கு வந்து இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க என்று சொல்றாங்க. அப்பயும் வந்து கோபிநாதன் துருவிதுருக்கு அடிப்படை வேலைலாம் என்ன வேலை என்ன வேலை அவர் வந்து மழுப்புறாரு. நமக்கு தெரியும் அவர் என்ன வேலை சொல்ல போறாருங்கிறது மனசுல ஓடிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஆனா அதை அந்த இடத்துல சொல்ல முடியாம பிளம்பர் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி வேலைக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு என்பதை வந்து அவர் சொல்றாரு, சுட்டிக்காரமா சொல்றாரு. நமக்கு தெரியும் அவர் என்ன வேலைக்கு வந்து அவர் ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தான் தைக்கணுமா, முடி ஓட்டுறவன் புள்ள முடிதான் வெட்டணுமா, மழை ஆளுறவன் புள்ள மழை தான் ஆளணுமா, கல்வி மட்டும்தான் சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு, நிறைய உருவாக்கியிருக்கு. கல்வி தான் கீழே கிடைமட்டத்தில் இருக்கிறவங்க பல பேரை வந்து மேல்மட்டத்துக்கு கொண்டு போன அதிகார பலம் வந்து கல்வியால மட்டும்தான் நடந்திருக்கு. புரட்சியாளர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரும் அதே மாதிரி நிலைமைதான், கல்வியால மட்டும்தான் இங்க மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அம்பேத்கர் அவர்கள் கையில வந்து பல லட்சம் மக்களோட ஆதரவுகள் இருந்தாலும் கூட அவர் ஒருத்தர் கூட வந்து வன்முறைக்காகவோ இல்ல அடிமைத்தனத்தோட கொண்டு போறதுக்கோ வந்து முயற்சி இல்லை. அவர் எல்லாருமே சொன்ன ஒரே காரணம், படிப்பு தான் உன்னை சமூகத்துல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்கிற வந்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், எனக்கு முதுகு படைகிற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களா இருக்கட்டும், கல்வி மட்டும்தான் இந்த மாதிரி மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டு செல்ல முடியும் என்பதை வந்து நான் ஆணித்தரமா நம்புறேன். நீங்களும் வந்து கல்வி மட்டும்தான், இந்த யாரோ சொல்றாங்க எவனோ சொல்றாங்க போய் படிக்காம படிப்பெறலாம் என்ன படிக்கலாம் என்ன உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கியா என்று சொல்றாங்கல்ல, பின்னாடி மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அவங்க குடும்பத்துல ஆல்ரெடி வழக்கறிஞர் இருப்பாங்க, மருத்துவர் இருப்பாங்க, எல்லா துறையிலும் அவங்களுக்கு இருப்பாங்க. இதுல ஒருத்தம் படிக்கலாம் என்ன அந்த அவனுக்கு தட்டி தூக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான், கல்வி படிச்சா மட்டும்தான், படிப்பு படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து சமூகத்துல வந்து மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் என்பதை வந்து நான் ஆணித்தரமா நம்புறேன். இந்த நிகழ்ச்சி தொடங்கிய தொடக்க புள்ளி நான் எதுவா நினைக்கிறேன், கல்வி முக்கியமா முக்கியம் இல்லையா என்கிற தொடக்க புள்ளி எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஒரு கடந்த வாரம் வந்து ஜோவிகா அவங்க வந்து கல்வியெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து இந்த பேஷன் இருக்கு அந்த பேஷன் இருக்கு, நான் வந்து கல்வியில முன்னாடி போயிடுவேன், கல்வியிலனா கூட போல நான் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து முன் வச்சாங்க. அதுக்கு எதிர்த்தரப்புலையும் வந்து நிறையா கல்வி படிக்கணும் படிச்சாதான் முன்னேற முடியுங்கிற நிறைய கான்செப்ட் வந்து அதே விவாதம் வந்து வெளியிலும் தொடர்ந்துச்சு, கல்வி முக்கியம் இல்லை கல்வி முக்கியம் அப்படின்ற மாதிரி அதே விவாதமா வந்து நியான நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் வந்து உள்ள போயிருக்காரு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, கானா பாலா. தானாபாலோட படிப்பு பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பாட்னி முடிச்சிருக்காரு, மாஸ்டர் டிகிரி வந்து பாட்னி முடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மதுரை சட்டக்கல்லூரில் வந்து சட்டக்கல்லூரில் வந்து லா முடிச்சு 25 வருஷம் வந்து வழக்கறிஞராக வந்து இருந்திருக்காரு. அவரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, படித்த மாதிரியே தெரியாது, ஆனால் அவ்வளோ படிப்பு வந்து படிச்சிருக்காரு மனுஷன். அதனால அவர் என்ன சொல்றாரு, என்ன இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, படிக்கணும், படிப்பு தான் முக்கியம், நிலைமை எப்படி தான் சரி படிச்சுட்டு தான் எப்படியா இருந்தாலும் மாறும், என்னைக்கா இருந்தாலும் மாறும், அதுக்கான விடுகளை கிடைக்கும், இன்னைக்கு நீ கஷ்டப்படலாம் நாளை கஷ்டப்படலாம் அப்படின்றதுலாம் கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு அந்த விடுகளை கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இன்னைக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கானாபாலா அவர்கள் வந்தது மூலமா, ஏன்னா அவர் படிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிப்பு இருக்கு, அங்கே அந்த அதே பிக்பாஸ் தான் ஜோவிகாங்கிற பொண்ணு வந்து படிக்க தெரியாமல் இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் இதுனாங்க, நான் படிப்பு முக்கியங்கிற மாதிரி பேசுனாங்க. அதே பிக்பாஸ்ல பாலா அவர்களும் வந்து படிப்புகளால் உள்ள போறாருன்றத வந்து ஒரு எடுத்துக்காட்டு. எனவே வந்து கல்வி சமூகத்தின் விடுதலைக்கு மிகப்பெரிய ஆயுதம். நம்ம அசுரன் படத்தை கூட சொல்லுவாங்க, காடு இருந்தால் நம்மள்ட்ட எடுத்துக்கோனுங்க, பணம் தான் நம்மள்ட்ட பிடிக்கணுங்க, ஆனால் படிப்பு மட்டும் நம்மள்ட்ட இருந்து யாராலும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னடா அது நிறைய பேர் வந்து படிக்காம கூட முன்னேற முடியும், படிடா
ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா. வந்து முன்னாடி காட்டிட்டே இருப்பாங்க ஒரு சில பேரை, அவங்க படிக்கல இவங்க படிக்கலன்னு. அந்த மாதிரி ஒரு சில பேரை மட்டும்தான் கட்ட முடியும், படிக்காம முன்னேறப்ப அதுக்கப்புறம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா படிச்சா 1000 பேர்த்த காட்டலாம், 100,000 பேர்த்த காட்டலாம், 100,000 பேர்த்த காட்டலாம், படிச்சதனால சாதிச்ச பல பேரை வந்து நம்மளால காட்ட முடியும். எனவே வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிங்க, யார் எதை சொன்னாலும் சரி படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கான திறமைகள் இருக்கா, அந்த திறமையை வளர்த்துக்குங்க. அதோட சேர்த்து கல்வியும் ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கிறேன். சந்தன காற்று ஜனலை பேசட்டும், சரித்திர நாளை உங்களை பேசட்டும், கட்டாபா பேசியும். அடுத்து வேறொரு செய்திகள், வேறொரு நிகழ்ச்சியும் கூட பகிர்ந்து வருவதை நான் இளம்பதி. நன்றி, வணக்கம்.